ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். அண்ட் நம்ம இன்றைக்கான நிஃப்டி டேனேஜஸ்க்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அது எப்படிலாம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்றுக்கான வீடியோஸில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேத்தியோட ஹை ஐ மீன் வந்துட்டு நேத்தி ஃபார்மான ஹையை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அரௌண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நடந்திருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் சேலில் போகலாம். அன்டில் ஆர் அன்லஸ் மார்க்கெட்ஸ் வந்து டவுன் சேலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டவுன் சைடில் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்தாங்க அண்ட் ஓப்பன் ஆன பாயிண்ட்ஸ்லேருந்து நமக்கு தொடர்ந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை தாண்டி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் எப்போவும் கொடுக்குற வாய்ஸ் மெசேஜை இன்னைக்கு காலையில் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நான் மறந்துட்டேன். ஸோ கொடுத்துருக்கலாம் பட் ஸ்டில் நான் மறந்துட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் ஸ்டில் நாளையிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக டெலிகிராம் குரூப்பில் வாய்ஸ் மெசேஜ் அப்படிங்கிறது வரும். கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் அந்த வாய்ஸ் மெசேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னையும் பின்னையும் வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கரெக்டாக வரும் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் டெலிகிராம் குரூப்பில் அதை தாண்டி இன்னும் 2-3 அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நேற்றுக்கான வீடியோஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நேத்தியோட ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதுக்கு மேலே இன்னைக்கான மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணால் மட்டும் கால் ஆப்ஷன் சேலில் போங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சேலில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸ் ஓவராலாக பார்க்க வந்து ஒரு டவுன் சைடு மூவாக தான் இருந்துச்சு. ஓப்பனிங் காட்டிலும் க்ளோசிங் பாயிண்ட்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக நம்மளோட விஷயங்கள் நம்ம என்னென்ன மார்க்கெட்ஸில் சொல்லியிருந்தோமோ ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட நல்லாவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸும் கூட இன்னைக்கான மார்க்கெட்ஸில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் டவுன் சைடில் நான் 17,700 ஐ திங்க் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் லெவலாக. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஓரளவு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நைட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கு நைட் 8:00 வந்துட்டு இந்த ஒரு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், நிஃப்டிக்கான ஸ்டடீஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடேயில் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி, ஐ மீன் வந்துட்டு ரொம்பவே கம்மியான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பெரிய டார்கெட்ஸ் வைக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸில் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆன உடனே எப்படி ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பற்றி நான் உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுப்பேன். இது இல்லாமல் ஸ்கேல்பிங்லாம் இப்போ எந்த மாதிரி பேசிஸில் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன், ஸ்கேல்பிங்க்கு எந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டார்கெட்ஸ் வைக்கணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பற்றி இந்த ஒரு கிளாஸஸில் நான் இன்டெப்த்தாக கவர் பண்ணுவேன். இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபீஸ் அண்ட் இதோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா உங்களுக்கு டோட்டலி 5 டேஸ் கிளாஸஸ் இருக்கும், டெய்லி 1 ஹவர் கிளாஸஸ் இருக்கும், 8 to 9 PM நைட்டில் இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியல இந்த ஒரு காண்டாக்ட் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க, அப்படினா நீங்கள் வந்துட்டு கால் பண்ணியும் என்ன வந்துட்டு ரீச் பண்ணலாம். ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நேத்தியோட ஹையை நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஏன்னா நேத்தியோட ஹைங்கிறது இனிமேல் கட் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் அது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். பட் ஆனால் நேற்றுக்கான வீடியோஸில் சொன்ன மாதிரி லோங்கிறது ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் இந்த பாயிண்ட்ஸில் நமக்கு திருப்பி திருப்பி சப்போர்ட் எடுத்துருக்கனால இந்த பாயிண்ட்டை நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பாயிண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்துட்டு ஒன்ஸ் இந்த லைனுக்கு மேலே, அதாவது நேற்றி வச்சு ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சேலில் போகலாம். நேற்றியோட ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17,870 கிட்ட வராங்க. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் நாளைக்கு 17,870 மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் ஆப்ஷன் சேலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒன்ஸ் வந்துட்டு கீழே நம்ம போட்டிருக்க இந்த லைன் இருக்கலாம் அரௌண்ட் வந்துட்டு 17,720 கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸோன் மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 17,780 to 17,700. ஸோ இந்த 20 point ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சை வந்துட்டு ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஜோன்ஸுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மூவ் இங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ டவுன் சைடு மூவ் அப்படி இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 17,627 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரொடிக்ஷனாக இருக்கும். இன்ஃபேக்ட் நிஃப்டி வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்துட்டு சஸ்டெயின் பண்ணாங்க, இந்த மாதிரியே வந்துட்டு ஒரு அப் அண்ட் டவுன் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் பண்ணாதீங்க, இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸ்கேல்பிங் தெரிஞ்சவங்க ஸ்கேல்பிங்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம், பட் இன்ட்ராடேல ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க அந்த ரேஞ்சுக்கிட்டே ட்ரேட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரொடிக்ஷனாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கான மார்க்கெட்ஸில் உங்களோட பிளான் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைமில் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் எங்கே இருக்குது, அதே மாதிரி எஃப்ஐஸ் அண்ட் டிஇ ஸ்டேட்டாக எப்படி வந்திருக்கு, மார்க்கெட் எப்படி நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கான, அதாவது அப் ட்ரெண்ட் போகுமா டவுன் ட்ரெண்ட் போகுமா இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளோட செகண்ட் வீடியோஸில் நான் வழக்கம் போல் கவர் பண்ணுறேன். ஸோ செகண்ட் வீடியோஸை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ஜ். ஸோ நான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி வந்துட்டு இந்த
டைம்னு நினைக்கிறேன், அரௌண்ட் ஒரு 12 o'clock போல் நான் வந்துட்டு ஒரு மெசேஜ் நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 minutes டைம் ஃப்ரேம் அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ 5 minutes டைம் ஃப்ரேம்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, மேலே வந்துட்டு இந்த ஒரு லெவலை நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41,520 to 30 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஸோ மேலே ஒரு பாயிண்ட்டையும் அதே மாதிரி டவுன் சைடில் இன்னைக்கான அது வரைக்கும் போட்ட லோ, ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் போட்ட லோ நான் வந்துட்டு மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணி ஒன்ஸ் இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் பண்ணிச்சுனா நீங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் சேலில் போகலாம். அதே மாதிரி இதுக்கு கீழே சஸ்டைன் பண்ணிச்சுனா நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் சேலில் போகலாம் அப்படிங்கிறத எக்ஸாக்ட்லி இந்த டைம்னு நினைக்கிறேன். இந்த டைம் அப்போ நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். இந்த டைம் ஆர் இந்த அரௌண்ட் இந்த லைன் இந்த டைமுக்கு அப்போ தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் சைலையும் கட் பண்ணல, அட் த சேம் டைம் டவுன் சைலையுமே கட் பண்ணல, ஃபுல்லாகவே சைடு வேஸ்லேயே மார்க்கெட்ஸ் மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்பர் சைலை கட் பண்ணுற மாதிரி இங்கே வந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டாக நம்ம குறிச்சு கொடுத்த பாயிண்ட்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கேருந்து ஒரு டவுன் சைடு மூவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ட்ரேட் பண்ணி ஓரளவு நல்ல ப்ராஃபிட்ஸும் எடுத்திருந்தேன். ஸோ இதில் நான் எப்படி ட்ரேட் பண்ணேன், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சேன், எந்த இடத்துல டார்கெட்ஸ் வச்சேன், அண்ட் இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் முன்னாடியே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். எப்படி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் தான் இருக்கும். ஸோ தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நான் முடிஞ்சுனா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கோ இல்லை கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான லிங்கோ கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனாலும் சொல்லுங்கள். இந்த வீக் நான் திருப்பி அதை ரீஅப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது இந்த அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்ல ஓவரலாக நான் பேங்க் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டி ஓரளவு ப்ராஃபிட்டும் பண்ண முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான என்னோட ட்ரேடாக இருந்துச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்களும் இதில் வந்துட்டு ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்களை ஷேர் பண்ணி தான் இந்த ட்ரேட் எடுத்தேன். ஸோ டெஃபினெட்டாக நீங்களும் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைமில் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி, சாரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி தான், நிஃப்டியில் வந்துட்டு ஒரு ஹை கொடுத்தோம்ல, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் போட்ட ஒரு ஹை. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் சைடில் வந்துட்டு நமக்கு ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு டவுன் சைடு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இங்கேருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு அப்பர் சைடு மொமெண்டம் கொடுத்து எக்ஸாக்ட்லி இந்த ரேஞ்சை கட் பண்ணி நமக்கு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஐ மீன் 15 minutes இது நான் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு 5 minutes காமிச்சிட்ருக்கேன். பட் நீங்கள் இதை பார்க்க வேண்டியது 15 minutes. ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு நமக்கு இதை க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். அதே மாதிரி டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்து இந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 41,350 கிட்டே வராங்க. ஸோ இந்த ஜோன்ஸ்லேருந்து இந்த கீழே இருக்கிற இன்னொரு லைன், அதாவது எக்ஸாக்ட்லி சொல்ல போனோம்னா இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு அனதர் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால. ஸோ இதோட குவாடினேட்ஸ் நான் மேபி ஷேர் பண்ணுறேன், இந்த குவாடினேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த ஜோன்ஸ் வரையிறதுக்கு. ஸோ இதுதான் இதோட குவாடினேட்ஸ், அந்த குவாடினேட்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஜோன்ஸுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக புட் ஆப்ஷன் எடுக்கலாம். மார்க்கெட்ஸ் நல்லாவே கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நடுப்புற பெருசாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இல்லை. ஒன்ஸ் இந்த ஜோன்ஸை கட் பண்ணாங்கன்னா அரௌண்ட் இந்த ரேஞ்ச் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரௌண்ட் 41,000 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்கேஸ் இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து அப் சைடு போனாங்கன்னா ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இதை கட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். இன்பிடிவில் இந்த ஜோன்ஸ் உள்ளே இருக்கவங்களும் நீங்கள் வந்துட்டு ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறது பெட்டராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பிரிடிக்ஷனாக இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எஃப்ஏஎஸ் அண்ட் டிஏ ஸ்டேட் எஜிஎஸ் நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுது அண்ட் அதே மாதிரி டார்கெட் லெவல்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுலாம் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது நாளைக்கான மார்க்கெட்டை டிட்டர்மின் பண்ணுறதுல. ஸோ அந்த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டடி பண்ணிவிட்டு நைட் வந்துட்டு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ நைட்டு ஒரு 9:30 போல் அப்லோட் ஆகும். ஸோ அதை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்ஸில் அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அட் த சேம் டைமில் நான் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆள் இல்லை பிரதர், நான் வந்துட்டு ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆள்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக்ஸுக்கான அதாவது எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்ல மோண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணினாலும் அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றின ஒரு கிளியரன் கட்டான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கனன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.